தொட்டனை தூரும் மனக்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு. ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் ஜெயமுருகன். ஐம் டைரக்டர் ஆஃப் அகடமிக்ஸ் அட் விஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட். டென்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து என்னென்ன குரூப் படிக்கணும், என்ன மாதிரி ஆம்பிஷன் எனக்கு இருக்குது, அந்த ஆம்பிஷனுக்கு நான் எப்படி என்னோடய ஃபர்தர் குரூப்பை சூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம ரீடைரக்ட் பண்ணலாம், அந்த என்னோடய எனர்ஜியை வந்து கரெக்டாக என்னோடய கோலுக்கு தான் நான் ரீடைரக்ட் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் இது. ஸோ டென்த்து முடித்தாச்சு, அதுக்கடுத்து என்ன பண்ணணும், லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது நான் ஒரு பர்டிகுலர் குரூப் எடுத்து படிக்கணும். அது ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கலாம், காமர்ஸ் குரூப்பாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை பியூர் சயின்ஸ் குரூப்பாக கூட இருக்கலாம். ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் போகணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா என்னோடய சஜஷன், அதாவது நீங்கள் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் போகணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா என்னோடய சஜஷன் உங்களுக்கு, நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் உள்ள குரூப்பாக எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். நீங்கள் டுவெல்த்து முடிக்கும்போது இல்லை டுவெல்த் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்டிஏ என்ஏ எக்ஸாம் எழுத முடியும். அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட என்டிஏ எக்ஸாமுக்கு மேக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜியும் இருக்குது அதில். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல்லேருந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு கொஷின் கேட்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல கேள்வி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் ப்ராக்டிஸும் இருந்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது டென்த்து முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா உங்களோட என்பிஏ எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களோட டிஃபென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது டிஃபென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு தேவையான ஒரு நல்ல தகுதியை நீங்கள் உங்கள்கிட்ட உருவாக்கிக்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு பண்ணுறது. சரி, நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்தால் எனக்கு என்ஜினியரிங்கில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா? சார், என்ஜினியரிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் குரூப், அதாவது ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட்லேருந்து இன்ஜினியரிங் கோர் போகலாம், டிஜிசி டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் அதுலேயும் நீங்கள் இன்ஜினியரிங் கோருக்கு போகலாம் நீங்கள். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி டெக் சர்வீஸ் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், அந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல்லையும் நீங்கள் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற குரூப்பை வைஸாக சூஸ் பண்ணுங்கள். ப்ரிஃபரபிளி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நேவி ஆஃபீஸர் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் முடிவு பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆர்மியில் நீங்கள் என்ஜினியரிங் கோர் போய் ஜாயின் பண்ண முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா தட்ஸ் அ வண்டர்ஃபுல் சாய்ஸ். டோன்ட் மிஸ் இட், ப்ளீஸ் என்ஷோர் யூ டேக் த ரைட் சாய்ஸ். அண்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ப்ளீஸ் கைட் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், கைட் யுவர் சில்ட்ரன் டு என்ஷோர் டேக்கிங் த ரைட் பாத் இஃப் தே ஹாவ் த இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் தி டிஃபென்ஸ் சர்வீசஸ் அண்ட் சர்வ் த நேஷன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.